மக்கள்லாம் யோக காலம் வந்தாங்கிறான். என்னாவா யோக காலம் வந்தாலும் செய்வன திரும்ப செய்யணும். ஏண்டா எவ்வளவு நாளா உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், அது சரிவர வல்லையே. வல்லையா? இதோ கை வரையா வந்தாச்சுப்பா. அடுக்கு அடுக்கு அடுக்கு. ஒழுங்கா பேச ஆரம்பிச்சிருவேன். அண்ணா வச்சுக்கமா பேசாட்டா, நான் யாரும் தெரிஞ்சும் இல்ல. கத்தரி கத்தரி சுப்பிட்டு வந்தா நான் யாரும் தெரிஞ்சும் இல்ல. மனசுல வச்சு பழிய தீர்த்து போடுவோம். ஞாபகம் இருக்கட்டும். வாங்க 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 வாங்க. என்ன உங்களை எல்லாம் உங்க அம்மா அவுத்து விட்டாளா? இல்லப்பா, அம்மா இங்க வந்து விளையாட சொல்லுச்சு. விளையாட சொன்னேன் அப்படி கத்துறப்பா. சேர்ந்து போச்சு, கீழே வச்சு பழுத்தல்லப்பா. அரஞ்சனா தெரியுமா? எனக்கு தெரியாம உனக்கு தெரிஞ்சு போச்சாடா. ஐயோ, சேர் சேர்ந்து போச்சுப்பா. நினைச்சுக்கிறோம்டா. குடும்பமே சூதாடும் போல இருக்கு. அந்த சந்தேகமே உனக்கு வேணாம். அடேங்க அப்பா, சூதாடிக்கு பிறந்த சொட்ட வாழ குட்டியே நீ வாழ்க. இலை என் தலையில ஏறி நின்னுகிட்டு மத்த வச்சுக்கிட்டையும் பார்த்து சொல்லு. ஏறு என்ன அருந்ததி கூப்பிடுற? நீ வாங்கன்னு கூப்பிட்டு கிட்ட வந்த உடனே வாரணும்னு உன் டைட்டல்ல கூப்பிடப்படாதா? நீ வாரும்னு அங்க இருக்கிற பையன் என்ன வார ஆரம்பிச்சுட்டான். எப்பவோ இருந்ததாக நினைப்பு. எப்போ அது? உன்ன கல்யாணம் பண்றதுக்கு முன்னால. இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. இந்த அருந்ததி, நீ வர போறியா இல்லையா? இத வந்துட்டா அங்க அனுசுயா, இங்க அருந்ததி, பேர்லாம் நல்லாதான் இருக்குது. மாதர் மாநாடு கூடியாச்சுதா? இன்னைக்கு யாரு தலைவர்? இவர் தான். வாழ்க உங்கள் தலை இயக்கம். போகும்போது இந்த சில்லறைகளை எல்லாம் கையில கூட்டிட்டு போயிடணும். அங்கே எனக்கு தொழில் செய்ய விட மாட்டேங்கிறாங்க. ஐயோ, அங்கே வந்தா என்ன பேச விட மாட்டானுங்க. சரி, நீ நிம்மதியா போய் பேசு, நான் நிம்மதியா போய் சீட்டாடுறேன். அப்ப குழந்தைங்க? அது தலையெழுத்துப்படி ஆகட்டும். குழந்தைங்கன்னு பந்து அடிக்கிறார். ஆமா, இந்த கிரகம் இந்த வீட்டுக்கு வந்தா என்ன ஆவா? அங்காரகன் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டான்னா எதிர்பாராத விதமான இடைஞ்சல்கள்லாம் உண்டு பண்ணிட்டே இருப்பான். அங்காரகம் உண்டு பண்ண மாட்டாயா? ஆங்காரமா வந்த நான் உண்டு பண்ணாதான் உண்டு. ஏரியா துரங்காரமா பேசுறேன். இங்க மட்டுமா பேச போறேன், ஊரெல்லாம் போய் பேச போறேன். எதை பத்தி? உமா ஜோசியத்தை பத்தி. என்ன கெட்டு போச்சு? எது வாழ்ந்துச்சுன்னு கேக்குறேன். ஒன்னா ரெண்டா? ஓய், கண்ணனுக்கு காது குத்துறதுக்கு நாடு வச்சு குடுத்தீரே. வச்சு கொடுத்தேன். அவனுக்கு காது இருக்குதா? என்ன ஆச்சு? கடுக்கனோட காதை சேர்த்து அறுத்துக்கு போயிட்டான். அவன் ஏன் கடுக்கணும் கொண்டு போய் காதல போடுறான்? ஆமா, உங்ககிட்ட இல்லையா நாடு வாங்கியிருக்கிறான். காதல போடலாமா? உதட்டல குத்தி வைக்கணும். காப்பி ஓட்டல ஆரம்பிக்கிறது நாள் வச்சு குடிச்சு வச்சு கொடுத்தேன். அந்த ஓட்டல உருப்பிட்டுச்சுதா? என்னையாச்சு? தீபத்தி எரிஞ்சு போச்சு. அவன் ஏன் காப்பி அடுப்புல கொண்டு போய் நெருப்பு கொட்டுறான்? ஐசல்ல கொட்டணும் உமா தலையில. யோ, என்னது? காமாட்சி கல்யாணத்துக்கு நாள் வச்சு குடிச்சிரேன். வச்சு கொடுத்தேன். அந்த தம்பதிங்க வாழ்ந்தாங்களா? என்ன, ரயில்ல போனா? ரயில் போன இடமே காணும். அது என்னையா இப்படி பேசுறி? அவ ஏன் தம்பையை சமயத்துல ரயில போய் கொடுக்குற? நல்ல வேலை தண்டவாள கையில படுத்திருக்கணும். ஐயோ, அப்ப நான் வரட்டுமா? என்ன போறே? இருங்க ஒண்ணா, போங்க ஒண்ணா, இருங்க ஒண்ணா, போங்க ஒண்ணா. என்னையா இப்படி என் தொழில கெடுக்குறீர்? நீ மட்டும் ஏன் தொழில கெடுக்கலாமா? என்னைய கெடுத்துட்டேன். இங்க வாப்பா, இந்த ஆளு கல்யாணத்துக்கு நாலு கட்டது உண்டா? உண்டும். அதுல என்னுடைய கதா காலட்சியம் வேணும்னு கேட்டது உண்டா? உண்டும். அது வேண்டாம் நீ சொன்னது உண்டா? உண்டும். இதையா டும் டும்னு வாயால கொட்டிட்டு உட்காந்துக்கிறது? இவன் கல்யாணத்துக்கு கொட்டினாலும் ஒருவாறு சோறு கிடைச்சிருக்கும். ஐயா தெரியாதையா, நான் இவர்கிட்ட சொன்னதை இவர் உங்ககிட்ட சொல்லிடுவாரு. நீ ஐயா சொன்னீரு? எல்லாம் உங்களுடைய வக்கர புத்தி தெரியுதா? சொன்னேன். அக்கிரம அக்கிரமம். என்னையா வக்கர புத்தி? ஐயா உங்களுடைய காலட்சேபத்தை கேட்கறதுக்கு கல்யாணம் ஆன பெண்களும் வருவா? வரட்டும். கன்னிகளும் வருவா? வரட்டையா. ஐயா திடீர்னு அதுல ஒருத்திய நீர் அபகரணம் பண்ணிட்டு போயிட்டேன் வச்சுக்கோ. யோ யோ யோ, ஏயா உருட்டு போம மாதிரி வீட்டுல கொண்டுகிட்டு இந்த மாதிரி அநியாயத்தை எல்லாம் பண்ற? நான் எப்ப அப்படி பண்ணேன்? அடடே, வாங்க வாங்க வாங்க. மாதவன், ஏது பார்வதி பரமேஸ்வரா மாதிரி தம்பதி சமயத்துல காய்ச்சல் சுட்டே? வாங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நல்ல காரியம் தான். நம்ம புது வீட்டு கிரக பிரவேசத்துக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லணும். நல்ல நாள் தானே பார்த்துட்டா போச்சு. அந்த நாள் இந்த மாசம் 16 தேதிக்கு மேல இருக்கணும். அதுல என்ன விசேஷமோ? என்ன, நம்ம பையன் ராமு 16 தேதிக்கு மேலதான் இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிச்சுட்டு வர்றான். இதோ ஒன் மினிட் சொல்லிடுறேன். இந்த பாருங்க.
அதுல பாருங்கோ. உங்களுக்கு ஏதாவது பார்த்து சொல்லணும்னா சொல்லி அனுப்பு, நான் வெயிட் பண்றேன். ஒண்ணுல வாத்தியா இருக்கிறாரு, ஐயோ இவரு நாள் வச்சு கொடுத்தாருன்னா. கதாகாரச்சவன் கேட்டது இல்லையே, சக்கர பந்தல்ல தேன் மாறி குளிஞ்ச மாதிரி இருக்கும், அமோகமா இருக்கும், திவ்யமா இருக்கும். அம்மா நீ ரொம்ப பிரமாமா இருக்கும், நான் கூட கேட்டிருக்கேன். இவரையே என்னங்க இதையே வச்சிருவோமே. ஓஎஸ் ஓஎஸ் அப்ப அந்த நாளையும் நேரத்தையும் ஒரு பேப்பர்ல குறிச்சு கொடுத்துருங்க. உட்காருங்கடா, ஒவ்வொருத்தரும் ஒரு லட்சம் குழந்தைக்கும் பசங்க மரியாதை எல்லா பையனும் வெளியில ஓடி போயிடும். இங்க இருந்தீங்க எல்லாரையும் போட்டு பிசைஞ்சு ஒரே உருவமா பையன் போங்கடா. போடவான்னு கேக்குறான். உத்தர நட்சத்திரத்துல பிறந்தவன் தெரியாது. உத்தர நட்சத்திரத்துல பிறந்தா இப்படி நையாட்டி பண்ணு வேணு பிறந்துட்டேன் என்ன பண்றது? என்ன பண்ணுறது? கலந்து புட்டீங்க சுமாரா. ஓய் என்ன சுரி நாய்க்கு பயந்து ஓடியாற மாதிரி ஓடியாடுகிற மாதிரி என்ன? கடங்காரன் சுரிநாய் ரூபத்துல காட்சி அளிச்சுட்டன். ஐயா தெரியாதையா இந்த வழியா வருவான்னு வந்துட்டன். என்ன பார்த்துட்டன் தலையில சுட்டேன்னு அடிச்சிருவானுன்னு பயந்து நான் இங்க ஓடியாந்துட்டன். என்ன பண்றது? என்ன பண்றது? கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கிறது. இந்த சார்ல நம்மளால சகிக்க முடியல ஐயா. என்ன பண்றது? வாங்க கடன் திரும்பி கொடுத்துறது. முடியுமோ? நான் ஆரம்ப ஆச்சரியம், சம்பளம் கம்மி, இங்க உட்காந்து ஆடுறது ஒரு சுத்த ரம்மி. நன்னா இருக்கு போங்கோ, நான் ஆச்சரியம், நான் இங்க ரம்மி ஆடலாமோ? முடிச்சிட்டாலும் கூட்டத்துல சேர்ந்து சூதாட ஆரம்பிச்சுட்டேன். ஆடுனா என்ன? அவங்க அப்பா மாதிரி செவரையை குச்சானா, திருடுதனம் பண்ணானா, ஜெயிலுக்கு போனானா? ஐயா அப்பனுக்கு புள்ள தப்பி பிறந்திருக்கான் ஐயா, சீட்டாரத்தோட நிறுத்தி விட்டான். அதுவும் எங்கள மாதிரி பெரிய மன்றாளுடைய சச்சங்கத்துல இருந்து. நீங்க வேண்டவர்களே, ஏண்டா மனோகர் உங்க அண்ணி என்ன பாக்குறப்பெல்லாம் மனோகர கவனிங்கோ மனோகர கவனிங்கோன்னு கதர்றாடா. உன்னோட படிச்ச ராமு இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிச்சுட்டான், அதை பார்த்தாலும் உனக்கு புத்தி வர வேண்டாமோ? யோ இவன் எப்படி போனா எனக்கு என்னையா? என்ன பத்தி ஏதாவது இருந்தா சொல்லும். இல்ல சொட்டியர்னு அடிச்சிருவே. என்ன பண்றது? காலம் மாறி போச்சு. இல்லையோ மாறிச்சோ மாறலையோ, யாரையா கேக்குறீரு? நீங்க பேசாம இருங்க, நீங்க பாட்டி பேசிட்டே போவே. யோ கடங்காரன் பையன் தான் இங்க ஓடியாந்தீரு. வந்த இடத்துல தானே இந்த கண்டாவியை பார்த்தேன். அதிகமா பேசாத, கடங்காரங்கிட்ட பணத்தை கொடுத்து மரியாதை போச்சாரு. பணமா? நானா? வாங்குவேனடா. அதை விட அந்த கடங்காரங்கிட்ட மாட்டிக்க வேண்டாம். அவன் சொட்டேர்ந்து தலையில அடிச்சாலும் பட்டுக்க வேண்டாம். என்னென்ன படிச்ச குழந்தைகள், நீங்க சூதாடி ஜெயிச்ச பணத்தை நான் வாங்குவேனடா, கை நீட்டு வாங்குவேனா? அதை விட பட்டினி கிடந்து பிராண விட்டு வேண்டா. சொல்லாதீர், செய்யும். ஆடுங்க நீங்க. அவளுக்கு சரியானபடி ரோஷம் வர்றதுக்காக ஒரு பிராணம் என்கிட்ட சொல்லிட்டு யானை உள்ள போயிருக்கான். அதை இங்க சொல்லிட்டா சுவாரஸ்யம் போயிரும்ல? என்ன சத்தம்? அவதான் ஆரம்பிச்சுட்டா. வெளியில போகுது. நான் நிறுத்த சொன்னேன், நிறுத்த. நீரா
நான் நிறுத்தச்சவன நீ நிறுத்துனியா? அதுக்காக என் கௌரவத்தை காப்பாத்திட்டேன். சமத்துவத்தை எங்க காட்டுறது? கருவாடு கடைக்கு எதிர்கடை வைக்கிறீரா? கத்திரிக்காய் கடை வைக்கிறாங்க. பின்ன வேற வழி தபா. ஒரு குடும்பம் முன்னுக்கு வரணும்னா பொம்பளைங்க கிட்டதான் பொறுப்பு உணர்ச்சி இருக்கணும். அது இந்த இடத்துல கிடையவே கிடையாது. நான் என்ன சம்பாரிச்சு கொண்டாந்து போட்டாலும் நிக்குமோ? இருக்காது. ஆக ஏதோ ஒரு முடிவு ஆக போகுதுங்கிறது எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னே தெரியும். அது ஏன் நாடு கடத்திட்டு போவானே? இன்னைக்கு ஒரு முடிவு வரும். என்ன பயமுறுத்துறீரா? பயமுறுத்த முடியுமா? பயமும் பணிவும் உங்க பரம்பரையிலே கிடையாதுன்னு எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாலேயே தெரியும். இந்த ஐயா இப்படி எல்லாம் பயந்து பணிஞ்சு உம்மோட வாழணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாதையோ? ஆனா நான் கொஞ்சம் மானத்தோட வரலாம்னு பார்த்தேன். அப்ப என்ன மானம் கேட்டவன சொல்றேன்? சரி, மானத்தை பத்தி பேச ஆரம்பிச்சா நம்ம ரெண்டு பேரும் மானமும் போய போயிடும். பசங்க வந்துட்டாங்க. வரட்டுமே. நாய கூப்பிடற மாதிரி கூப்பிடாதம்மா. எங்க அம்மா லட்டு சாப்பிட கொடுத்தாங்க. உங்க அம்மாவும் எனக்கா கொடுத்தாங்க? இல்ல இல்ல, எனக்கு கொடுத்தாங்க. அப்பா குடும்பத்துல ஒன்னு குறைஞ்சது. எனக்கு என்னமோ உங்களை விட்டுட்டு சாப்பிட பிடிக்கவே இல்ல. உங்க அப்பா மாதிரியே பேசுறேன். எங்க அப்பாவா? எங்க அப்பா என்ன சொன்னாரு? பாத்தியா பாத்தியா, இதெல்லாம் எழுத்து அதெல்லாம் வரும்னு சொன்ன கேட்டியா நீ? ஐயா நீங்க கேளுங்க. எங்க அப்பா அம்மா வேலூர்ல தான் இருக்காங்க. ஏய் வேலூர்னு அங்க என்ன நீ ரெஸ்பெக்ட்? வேலூர் ஜெயிலுன்னு சொல்லு. ஆமா ஐயா, ஜெயில தான் இருக்காங்க. ஆனம் கவா இருக்கட்டும். அதுக்கு காரணம் யாருன்னு கேளுங்க. தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தான். இந்த கையால் ஆகாத மனுஷன் தெரியுமா? சரிதா, அதனாலதான் இன்னும் ஐயா கல்யாணம் பண்ணிக்காம இருக்காரு போன்றிருக்கு. சந்தேகம் என்ன, என் பிணத்துக்கு கூட கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது அப்படின்னு ஒரு உயிர் எழுதி வச்சுட்டு தான் நான் சாவேன். நானும் ஒரு காலத்துல அப்படித்தான் ஜம்பம் பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு அரை டஜன் குழந்தை இருக்கு. அறிஞர் தான். இன்னும் 2 வருஷம் நான் இப்படி